ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. ஸோ தலைவர் பார்த்தீங்கனாக்கா, இன்று பார்த்தீங்கனாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பாபாஜியோட குகைக்கு போயிட்டு அங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காருங்க. சில வீடியோஸ் சில ஃபோட்டோஸ் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாலாம் ரொம்ப வைரலாக பண்ணியிருக்கு. என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இமயமலையோடைய அந்த கரட்டு முரடான அந்த பாதைகளை வந்து ரஜினி சார் கடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இடம் பாபாஜியோட குகையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடைஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்குங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து என்ன வியப்பாக வந்து பார்க்குறாங்கன்னா, இந்த வயசில், அதாவது 73 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ரஜினி சாருக்கு, இந்த வயசுலேயும் ரஜினி சார் வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல், ஏன்னா அந்த இடங்கள்லாம் வந்து மலை ஏறதா இருக்கட்டும் இல்லை மலை இறங்குறதா இருக்கட்டும், அது வந்து சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. சாதாரண யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடியாத ஒரு காரியமாக இருக்கும். சில பேருக்குலாம் மூச்சு வாங்குவோம், சில பேருக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த வயசுலேயும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக அப்படியே ஏறி அசால்ட்டாக இறங்குறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அது குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இன்னைக்கு வந்து இதை பார்த்து ரொம்பவே வியப்பாக வந்து அதை பற்றி நிறையா ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும் இல்லை போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தந்தி டிவி இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காமல் இப்போ பாருங்கள். ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிம் மாரி, அவர் அது வந்து ஒரு வரப்பிரசாதம், நமக்கு வந்து கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் வந்து நம்ம வந்து அவரோட ஃபேனுன்னு சொல்லிக்கிறதுல நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருமையாகவே நம்ம சொல்லிக்கலாம், எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ தலைவர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவாரு. ஸோ எல்லாமே அவரோட அந்த ஆன்மீக பயணம் எல்லாமே இன்னும் 2-3 நாளில் முடிஞ்சிருந்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஃப்ரைடே சாட்டர்டே வந்தாருன்னா, சென்னை வந்தோடனே அடுத்தது கூலி படத்தினுடைய அப்டேட்டு தான், அதுக்கப்புறம் அதோட ஷூட்டிங் தான் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.